எந்த வகையான மசாலா டீயாக இருந்தாலும் பரவாயில்ல, மசாலா பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, மசாலாவில் காப்பி நம்ம போடுறா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காம்பினேஷனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா வர்ற விருந்தாளிகளை வந்து சிறப்பாக கவனித்து அனுப்பி விட்றலாம். பட்டை வந்து எல்லாமே சமாளவும் எடுத்துக்கோங்க, கிராம்பு மட்டும் கொஞ்சம் குறைச்சி எடுங்க, நேர் பாதி எடுத்துக்கோங்க, பட்டை வந்து 1 கிராம் அப்படி அளவு வச்சுக்கோங்க, பெருஞ்சீரகம் 1 கிராம் சரியா, கொத்தமல்லி 1 கிராம், இப்போ ஜாதிக்காய் அல்லது ஜாதி பத்திரி, அதான் ஜாதிக்காய் அல்லது ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா ஜாதி பத்திரி சேர்க்கணும், 1/2 கிராம் சேர்க்கணும். அப்புறம் வந்து கிராம்பு வந்து 1/2 கிராம், சுக்கு வந்து 3 கிராம் வரைக்கும் சேர்க்கலாம், என்ன ஏலக்காய் வந்து 1 கிராம், சீரகம் வந்து 1 கிராம், மிளகுடைய அளவு இப்போ வைக்கிறேன், மிளகுடைய அளவு, அப்புறம் இலை வந்து 1 இலை சரியா, 1 இலை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதெல்லாம் முதல்ல பவுடரை திரிச்சிருங்க, திரித்து ஒரு மசாலாவுக்கு தேவையான மசாலா டீக்கு தேவையான அந்த இதை முதல்ல திரித்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் இருந்து தான் நம்ம வந்து எடுத்து போடணும். மொத்தமாக திரித்து வைக்காமல் வந்து நம்ம இது அப்பப்போ செஞ்சு போடுற விஷயம் இல்லை, மொத்தமாக திரித்து வச்சுக்கிங்க. இப்போ எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் போட்டு திரிச்சிடும். சுக்கு இருக்குங்க, இந்த சுக்கையும் லவங்கப்பட்டியும் முதலே தட்டிக்கிங்க, ஏன்னா மிக்சியில் அப்படியே போடாதீங்க, ஜார் உடஞ்சிரும் சரிங்களா, அதனால் முதல்ல தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடலாம். பாருங்கள் சுக்கு நல்லா தட்டிட்டேன், நல்லா சுக்கெல்லாம் தட்டி எல்லோரும் போட்டிருக்கேன். மற்றத்தில் இந்த ஜாதி பத்திரி இந்த வந்து பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா தட்டிடலாம். பாருங்க இதை வந்து நான் எல்லாம் பவுடராக திரிச்சிட்டேன். திரித்துப்போ அடுத்தாக்கில் மசாலா டீ, மசாலா பால், மசாலா காஃபி எப்படி பண்ணலாம், என்னென்ன வகையில் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து வரிசையை சொல்லித்தரோம். நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நன்றி.